திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், இம்மாவட்டங்களின் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் நேரில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அறுவடை நிலையில் இருந்த நெற்பயிர்களும் இதர பயிர்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட வயல்களில் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனவரி மாதத்தில் இயல்பாக 10.2 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டியதற்கு பதில் 108.7 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.